அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது திமுக. இன்று மாலை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் மதிமுகவுடன் திமுக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் துவங்கியிருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என அனைத்து கட்சிகளையும் கடந்த 2019 கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் அழைத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையை திமுக சார்பில் கடந்த வாரங்களில் நடைபெற்ற நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்றைய தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என இரண்டு கட்சிகளுக்கும் இன்று மாலை அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மதிமுக சார்பில் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது 6 தொகுதிகள் விருப்பத் தொகுதிகளாக பட்டியலாக கொடுத்தார்கள். அந்த விருப்பத் தொகுதியின் அடிப்படையிலே விருதுநகர், திருச்சி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 6 விருப்பத் தொகுதிகள் கொடுத்து அந்த 6 விருப்பத் தொகுதியில் 2 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே திமுக கோரிக்கையாக வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையானது தூங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி பொறுத்தவரைக்கும் 1 ராஜ்யசபா என்றும் 1 லோக்சபா. ஏற்கனவே கடந்த முறை ராமநாதபுரத்தில் நின்று ஏனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற அதே தொகுதியை நாங்கள் இதற்கு தர வேண்டும் என்றும் ஏற்கனவே கோரிக்கையாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கான பேச்சுவார்த்தையானது நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் குறிப்பிட்டு ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான், ராமநாதபுரம் தொகுதியை மட்டும்தான் அவர்கள் கேட்பதால் திமுக சார்பில் அது குறித்து ராமநாதபுரம் கொடுக்கலாமா இல்ல வேறு ஏதாவது தொகுதிகளை அவர்களுக்கு கொடுக்கலாமா என முடிவெடுத்து இன்றைய தினமே இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய கட்சி பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் தான் கையொப்பம் இட்டு ஒப்பந்தமானது கையொப்பமிட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த கட்சியை அழைத்திருப்பது இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து இன்றைய தினமே கையொப்பமிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 கட்சிகளையும் அழைத்த பின்னர் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஏனைய கட்சிகளையும் அழைத்து திமுக தலைமை பேச இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.